வெல்கம் டு அவர் சேனல் டார்கெட். நம்ம பார்க்க போகிறது எஜிலிட்டி ரிலே ஒர்க் அவுட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஜிலிட்டிக்கு பண்ணுறோம். இது பிளேயர்ஸ்க்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். பிளேயர்ஸ் அத்லெட் கூட கொடுங்க. இது எஜிலிட்டிக்கு நல்லா டெவலப் ஆகும். இது ஒரு ரிலே, ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்க போகிறோம். பாருங்கள், அவங்க வந்து ரெண்டு பேரும் டூ டீம்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் டூ டீம்ஸு. இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த 5 meter கேப் வச்சுக்கோங்க, பிட்வீன் கோனு. அப்புறம் அந்த 5 cone வச்சுக்கோங்க, அந்த 5 cone பிட்வீன் கேப் ஒரு 1/2 meter இல்லாட்டி 1 meter கூட வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் எண்டு கோன்லேருந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டு ஒரு அதே மாதிரி 5 meter வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவ்மெண்ட் கடைசியில் வாட்ச் பண்ணுங்கள், போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கும் அத்லெட்டுக்கெலாம் கொஞ்சம் ஸ்பீடு, அதே சேம் டைத்து எஜிடிட்டி டெவலப் ஆக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எஜிடிட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்லேயே சப்போஸ் ஒரு டீமாக இருந்தீங்கன்னா டீமாக கூட இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ண வச்சிங்கன்னா பண்ணலாம், அவங்களுக்கும் யூஸ் தான். அதே சேம் டைத்து ஸ்கூலில் பிடி பீரியடப்போ நீங்கள் பண்ணலாம். உங்கள் பிடி பீரியடில் ஒரு 30 members வந்தாங்கன்னா 15-15 டிவைட் பண்ணிக்கோங்க. 15-15 வரை பிரித்து வச்சு அவங்க ஒரு டீம் இவங்க ஒரு டீமாக டிவைட் பண்ணி இது மாதிரி பார்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக எஜிலிட்டி டெவலப் ஆகும், அதே சேம் டைத்து ஸ்பீடும் டெவலப் ஆகும். நல்லா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.